சுயநலம் இல்லை. என் குடும்பத்தில் என் தாயார் விடுதலை புலிகளை ஓராண்டு காலம் உணவு வழங்கினார். 37 பேருக்கு கலிகப்பட்டி கிராமத்து வீட்டிலே காயப்பட்ட புலிகள் போர்க்களத்திலே இருந்து அடிபட்டு கையிழந்து காலிழந்து கண்ணிழந்து வந்தவர்கள். அவர்களை ஒரு வருட காலம் அவர்களுக்கு உணவு வாங்கி போட்டார் என்னுடைய தாயார். என் கிராமத்தில் யாரும் போலீசுக்கு தகவல் கொடுக்கவில்லை இங்கே விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்று. அதுவே ஆச்சரியம். எங்களுக்கும் பகை உண்டு, போட்டி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருவராவது எங்கள் ஊரில் இருந்து போய் வைகோவின் வீட்டிலே தனி விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னதில்லை. அதன் பிறகு நிலைமை விபரீதமாக போய்விடுமோ என்ற நிலையில் நெல்லைக்கு அழைத்துக் கொண்டு போனேன், பழையங்கோட்டைக்கு அழைத்துக் கொண்டு போனேன். தம்பி குருநாதன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரே குருநாதன், அவருடைய முயற்சியினாலே அங்கே பொதிகை நகரிலே ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து இவர்களை அங்கே கொண்டு போய் வைத்து என் தாய் மாமனுக்கு திருமணமாகவில்லை, அவருடைய பெயரிலே அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர் அங்கே குடியிருக்கிறார் என்ற ஒரு தோற்றத்தை காட்டி அங்கு ஒரு ஆர்வாரம் அவர்கள் இருந்தார். அப்பொழுதுதான் மே 21 துன்பியல் சம்பவம் திருப்பெரும்புதூரிலே நடைபெற்றது. இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்தவரே அதிலே உயிரிழக்க நேரிட்டது. அந்த சந்தர்ப்பத்திலும் வீட்டில் தான் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு போய் இன்னொரு தீவிரமான ஈழ பக்தர் எனக்கும் இயக்கத்திலே உறுதியாக இருந்தவர் அவர் வீட்டு புது வீடு கட்டியிருந்தார். அங்கே கொண்டு போய் அந்த இரவிலே கொண்டு போய் வைத்தேன். 21 இரவில் மறுநாள் மாலையில் வந்த அந்த தம்பி அழுதார். என்னென்று கேட்டேன். என் மனைவி ரொம்ப துன்பப்படுறாங்க, இவங்களை எங்க வீட்டில் வச்சிருந்தா நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க, நானும் போயிருவேன், குடும்பமே போயிரும், பாலா போயிரும், ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு. கவலைப்படாதீங்க, இப்பயே அவங்க அங்கிருந்து மாட்டிடுறேன். அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு வந்து தம்பி ரவியினுடைய வீட்டிலேயே வாடகைக்கு அந்த வீட்டிலேயே வைத்தேன். பிறகுதான் புதிய நகரிலே ஒரு வீடு வாடகைக்கு பிடித்து அங்கே 6 மாதம் இருந்தார்கள். அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு டாக்டர்களை வரவழைத்தான் என் தம்பி. அவர்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அந்த உணவைத்தான் அவர்கள் அருந்தினார்கள். முக்கியமான தம்பிகள் அவர்கள். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் 17 பேர் படகிலே போய்விட்டார்கள். மிச்சம் 20 பேர் அனுப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது பெங்களூர் சம்பவம் நடைபெற்றது. சிவராசன் கொல்லப்பட்டார். அங்கே சிவராசனோடு உடனிருந்த தனுவும் கொல்லப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய வீட்டிலே புலிகள். இவ்வளவு துயரமான சூழ்நிலை. போலீஸ் எந்த நேரமும் உள்ளே நுழையலாம். அவர்களை கதர்ச்சட்டை கதர் வேட்டி கட்ட சொல்லி காங்கிரஸ் கொடியை காரிலே மாட்டி சென்னைக்கு அனுப்பி வைத்தேன். சென்னை வீட்டிலே வந்திருந்தார்கள். என் துணைவியார் நான் சுற்றுப்பயர் போய்விட்டார், தனியாகத்தான் இருப்பார்கள். அப்படி சொன்னார்கள். இந்த ஈழத்து இளைஞர்களை போல ஒழுக்கமானவர்களை உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவர்களுக்கு காய்ச்சல் என்றால் மாடியிலே படியேறி சென்று உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், உங்களுக்கு எந்த மாதிரியான ரசம் வைக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு என் மனைவி சமைத்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாகனங்கள் செல்வதற்கு அப்படி டாக்டர் கலைஞரத்திலே சொன்னேன். அவர் முக்கிய அதிகாரியை கூப்பிட்டு வைகோ ஏதோ சொல்றாரு, அதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னார். அப்பொழுது காவல்துறையினுடைய உளவுத்துறை ஐஜி அதற்கு உதவி செய்தார். இங்கிருந்து மருந்து பொருள்கள் போவதற்கு என்று சொல்லி மருந்து பொருள்களும் வேறு யுத்தத்துக்கு என்ன தேவையோ அவையும் வாரம் ஒருமுறை வேனிலே சென்று பிள்ளையார்கடலுக்கு பக்கத்தில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருந்து அங்கே அனுப்புவார்கள். அங்கே தலைவர் பிரபாகரன் ஆள் அனுப்பி பெற்றுக் கொள்வார். அப்படி போகிற அந்த வண்டிகளினுடைய எண்ணெய் அந்த காவல்துறையினுடைய தலைமை ஐஜியிடம் நான் சொல்வதற்கு வீட்டில் இருக்க மாட்டேன் அல்லவா, என்னுடைய துணைவியார் தான் சொன்னார். நான் கூட சொல்வதுண்டு, கைது செய்தால் உங்களையும் சேர்த்தான் கைது செய்வாங்க, நீங்களும் ஜெயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னேன். ஆக அவ்வளவு ஆபத்தையும் வரவழைத்துக் கொண்டு நான் இருப்பது வேறு, என் துணைவியாரும் ஒவ்வொரு முறையும் தொலைபேசியிலே இந்த நம்பர் வேன்ல இந்த நம்பர் கார்ல மருந்து பொருள்கள் போகுது அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். அத இடங்களுக்கே அவர்கள் போன் செய்து மறிக்காதீங்க, தடுக்காதீங்க, வண்டியில் போகட்டும் என்று அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் வந்தது மீண்டும் டாக்டர் கலைஞர் முதலமைச்சரானார். நான் இந்த கட்டத்தில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற போது இந்திய ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் சரியான சமரம் நடந்து கொண்டிருந்தது, யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்த யுத்தத்தை எப்படி நிறுத்துவது? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் கருத்து வேறுபாடு வந்துவிடும், இதிலே அது மிகவும் பாதிக்கும். ஆகவே ஒன்று யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்க சொல்லலாமா? அல்லது இருக்கிற நிலைமையை அறிந்து டாக்டர் கலைஞரிடமே சொல்லி அவர்களின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி ராஜீவ்காந்தியிடம் சொல்ல சொல்லி ஏற்பாடு செய்யலாமா என்ற எண்ணத்தில் நான் அவர்களிடத்திலே கிட்டுவிடத்திலே முக்கிய தலைவர்களிடத்திலே ஒரு செம்மொழி பூங்கா அமைந்து விட்டது பக்கத்தில் இருக்கிற உட்லண்ட்ஸில். அப்புறம் ராத்திரி நேரம் கூட போகிறார், மரத்தடியில் காலை நிறுத்திட்டு ஒரு காப்பி வாங்கி சாப்பிட்டு பேசிட்டே இருக்கலாம். அங்கே அவர்களை அழைத்து சென்று ஒரு முடிவு செய்திருக்கிறேன். என்னை நீங்கள் இலங்கை ஈழத்துக்கு அனுப்ப வேண்டும், வன்னிக்காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று. என்ன கேள்வி பண்றீங்களா? ரெண்டு ராணுவமும் ரெண்டு நாட்டு ராணுவமும் கடற்கரை கடல்ல நிக்குது, தரையில நிக்குது, உங்களை எப்படி உயிரை பணைய வச்சு அனுப்புவோம்? நீங்கள் இது ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்ன? உங்க தலைவருக்கு நான் சொன்னதாக சொல்லுங்கள், நான் வருவேன், சந்திக்க வருவேன் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். மறுநாள் வரக்கூடாது, உயிர் காபத்திருக்கிறது என்று தலைவர் சொல்லிவிட்டார். மீண்டும் சொல்லுங்கள், நான் வந்துதான் தீருவேன் என்று அவ்வளவு பிடிவாதமாக அண்ணன் சொல்லுகிற பொழுது அதற்குரிய படகை ஏற்பாடு செய்வோம் என்று 3 இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஒரு புதிய படகை எனக்காக தலைவர் பிரபாகரன் அங்கிருந்து அனுப்பி வைத்தார். ஒரு வார காலம் சூசையன் வீட்டுக்கு வருவதும் போவதுமாக இருந்தது. அந்த பாஸ்போர்ட்டை வெளியே எடுத்து காட்டுவது வைப்பது இதெல்லாம் என் வீட்டாரை ஏமாற்றுவதற்காக. நான் லண்டனுக்கும் பாரிஸுக்கும் போகிறேன், விசா வாங்க வேண்டும், அதற்காகத்தான் அந்த பாஸ்போர்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னேன்.
குறிப்பிட்ட நாளில் புறப்படுவது என்று முடிவெடுத்து மூணாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது, அந்த பிப்ரவரி மூணாம் தேதி அப்பொழுது கடற்கரைக்கு கூட்டி சென்று என் மனைவி பிள்ளைகளிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே குமரன் சில்க்ஸ் வந்து என் மனைவிக்கு பட்டு செல்ல என் பிள்ளைகளுக்கு புது துணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவங்க என்ன திடீர்னு எங்களுக்கு பட்டு இப்போ பட்டு ட்ரெஸ் எல்லாம் வருது, ஒரு நாள் இல்லாத இல்லை திமுக ஜெயிச்சிச்சு இல்லை அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் இல்லை அதுக்காகத்தான் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் போவதென்று முடிவு செய்து விட்டேன், அநேகமாக திரும்பி வரமாட்டேன். அப்பொழுது விதவை கோலத்தில் இருக்க வேண்டிய நேரத்திலும் கடைசியாக சந்தித்த சந்திப்பு நினைவில் நிற்க வேண்டுமே என்பதற்காக நான் அதை சொல்லிவிட்டு விடியற்கால ராத்திரி 10 மணிக்கு மேலே புறப்பட்டு சென்று அந்த கார் டிரைவரிடம் டி நகர் போன உடனே நீ வீட்டுக்கு போ, என்னை கூப்பிடுறதுக்கு அந்த விசா ஏற்பாடு பண்ணவங்க வராங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு அவங்களுடைய மாருதி காரில் ஏறி புறப்பட்டு அவர்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு என்னை அழைத்து சென்று அங்கிருந்த வாரிய டாக்டர் கலைஞருக்கு 6 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினேன். என்னால் இந்த இயக்கத்துக்கு கடிவளவு தீங்கு நேர்மானாலும் என்னை நானே பலியிட்டுக் கொள்வேன் என்ற வாக்கியங்கள் அதில் தான் எழுதியிருந்தேன். மானும் என் மகன் ஏற்ற தானாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்பதை தலைப்பிலே போட்டு நான் இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கிற பொழுது நான் மன்னி காடுகளுக்குள்ளே சென்று கொண்டிருப்பேன் என்று இந்த கடிதத்தை திவான் எழுத எழுத திரும்ப எடுத்து நான் அதை என்னுடைய எழுத்தாக எழுதி என் உயிர் நண்பர் குட்டி என்ற சண்முக சிதம்பரத்தை அவர் குளத்தூர் ஜமீன்தார் வாரிசு என் உயிர் நண்பர் அவரை வரவழைத்து கலைஞருக்கு அவர் நன்றாக தெரியும். இந்த கடிதத்தை கொடுத்து இதை 6:30 மணிக்கு காலை நடைபெற முடித்துவிட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு வருவார், அவர் கையிலே இந்த கடிதத்தை கொடுத்து விட வேண்டும் என்றேன். போனவுடன் செயல் பண்ணி இந்நேரம் என்னன்னு கேட்டா ஒண்ணுல வைக்கோ அனுப்பியிருக்காரு, நீ முதலமைச்சர் வந்த உடனே என் பேரை சொல்லு. முதலமைச்சர் வாக்கி முடிச்சு வந்துட்டாரு, அவர்கிட்ட கொண்டு போய் சொன்ன உடனே யார் குட்டியா திருநெல்வேலி குட்டியா வர சொல்லுங்க. இவர் போய் கடிதத்தை கொடுத்தார், அதிர்ச்சிக்கு ஆளானார் முதலமைச்சர், தாங்க முடியாத அதிர்ச்சிக்கு ஆளானார். அதன் பிறகு அதை பற்றி வாதங்கள் நடந்து கொண்டிருந்தன, நான் அதில் போய்கிட்டு இருக்கிறேன். அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது யூனியர் விகடனில் திமுக எம்பி ஈழத்துக்கு பயணமாமே படகில் பயணமாமே என்று பாக்ஸ் கட்டி ஒரு செய்தியை போட்டு விட்டார்கள். இதை தெரிந்து கொண்ட ஒரு நபர் கொடுத்த செய்தி அது ஜூனியர் வீரருக்கு சென்று இந்தியா டுடே காரர்களுக்கு தெரிஞ்சு அவன் ஜூனியர் வீரருக்கு சொல்லி அதில் போட்டு விட்டார்கள். அதை போட்டு விட்ட உடனே கால்கட் இந்திய தலைமை சேனாதிபதி தென் பிராந்தியத்துக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து விட்டார். இந்த மாதிரி மிஸ்டர் வைகோபால்சாமி இலங்கைக்கு போயிருக்கிறார், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி ஒன்றும் தெரியலையே என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அன்று மாலையே ஒரு அறிக்கை, பொதுச் செயலாளருடைய அறிக்கை, வைகோபால்சாமியினுடைய ஈழ பயணத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டு விட்டார்கள். இந்த அறிக்கையை பேபி சுப்பிரமணியம் இங்கே இருந்து அங்கே அவர்களுடைய பொறியிலே தட்டி அனுப்புகிறார். நானும் பிரபாகரன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது செய்தி வருகிறது, உடனே சொல்கிறார், நீங்கள் உடனே ஊர் திரும்ப வேண்டும், உங்கள் அரசியல் எங்களால் பாழாகிவிடக்கூடாது, திமுகவில் இருந்து உங்களை நீக்குகின்ற நிலைமை ஏற்படக்கூடாது, நாளை மறுநாள் நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும் என்றார். நான் போக மாட்டேன், நிச்சயமாக போக மாட்டேன், இது என்னைக்கு பிடித்துக் கொடுப்பதில்லை, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் பிரபாகரன் இருப்பார் என்று இந்திய ராணுவம் யூகித்துவிடும். ஆகினாலே இந்த நிலைமையை நான் எதிர்பார்க்கவில்லை, நான் தமிழ்நாட்டுக்கு நீ போவதாக இல்லை, இங்கேயே இருக்கப் போகிறேன் என்றேன். ஒரு டைட்டான சண்டை வரப்போகுது, 1 லட்சம் ராணுவம் இங்கே வந்து குவிந்திருக்கு, நீங்க போய்த்தான் ஆகணும் என்று அந்த பங்கர்ல நிலவரையில ஒரு படியில காலை வச்சுக்கிட்டு இன்னொரு படியில அடுத்த காலை வச்சுக்கிட்டு அவர் என்னிடத்திலே வாதாடியது இன்னமும் என் கண்களிலே பசுமையாக நிழலாடி கொண்டிருக்கிறது. சரி, நீங்க இவ்வளவு வற்புறுத்தி சொல்லும் போது உங்களுக்கு நான் சங்கடத்தை உண்டு பண்ண விரும்பல, நான் போறேன், நாளைக்கு போய் கரும்புலிகள் பயிற்சி பாசறையை பார்த்து விட்டு வரணும்னு மறுநாள் காலை 6 மணிக்கு அனுப்பிட்டாங்க. கரும்புலிகள் பாசறையிலே போய் நான் பேசினேன், பேசிவிட்டு திரும்பி வந்தேன், பிரியாவிடை கூட்டம் நடைபெற்றது, அதிலே கிட்டுவும் தலைவரும் கலந்து கொண்டார்கள், நானும் கலந்து கொண்டேன், லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஜெனரேட்டர் வச்சிருந்தாங்க, எல்லாரும் பேசிவிட்டு நான் பேச ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்தில் தலைவரிடத்தில் வந்து செல் அடிக்கிறான், இந்த ஏரியாவை பார்த்து பேரங்கி செல் அடிக்கிறான், நாங்கள் போட்டுக்கிற லைட் வெளிச்சம் ரொம்ப தூரத்துக்கு தெரியுது, நம்ம உடனே இப்போ லைட் எல்லாம் அணைச்சிட்டு கூட்டத்தை கலைச்சிடணும் அப்படின்னு உடனே பெரிய ஆபத்து வந்துவிடும் சொல்லி அந்த கூட்டம் அதோடு நிறைவுற்றது. யூகுள்ள நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் டிவியிலே எடுத்து பார்க்கணும்னாலும் பார்க்கலாம், அந்த பேச்சு இருக்குது, தலைவர் பேசுகிற பேச்சு இருக்குது, பிரபாகர் பேசுகிற பேச்சு இருக்குது, கிட்டு பேசுகிற பேச்சு இருக்குது, நான் பேசுகிறதுலையும் பாதி இருக்குது, அதில் கூட நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு நான் போய் நைட்டில் உட்காந்துறேன், அவருடைய அறையில் பலக கட்டில் தான் இருக்குது, அந்த கட்டில் உட்காந்தேன், அவர் பெஞ்சில் உட்காந்தார், நான் தலைவருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறேன், அதை நீ ஒண்டி கொடுத்துடணும், சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் அந்த பலகையில் கவலையில். நான் முடிச்சு பார்க்குறேன், எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, 4 பக்கம் எழுதி புடி எழுத்துல, அதை அவருடைய தனி நோட்புக்குள்ளே இதை எடுத்து திரும்ப காப்பி பண்ணுறாரு, அதை எழுதிக்கிட்டு இருக்கும் போது மற்ற இனிமேல் எழுதுவீங்க, இல்லை எழுதிட்டேன் அதை இங்கே பிரதி எடுத்துக்கிறேன் நான், அதை அது வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் டைப்புகள் அனுப்புறவர், அவரே எடுத்து இதை எழுதி கொண்டு சரி காலையில் 5 மணிக்கு புறப்படணும் அப்படின்ட்டார். 5 மணிக்கே வெந்நீர் வைத்து கொடுத்தார்கள், நான் காலையில் வெந்நீரிலே குளித்து பழக்கப்பட்டவன், உணவு வந்து சேர்ந்தது, அந்த உணவு புட்டு வச்சுருந்தாங்க, மீன் பருத்து வச்சுருந்தாங்க, இறா வச்சுருந்தாங்க, என்னமோ வச்சுருந்தாங்க, நான் ஒன்றும் சாப்பிடல, நான் உட்கார சாப்பிடே இருக்க எனக்கு கண்ணீர் மாலை மாலையாக வந்துகிட்டே இருக்குது, திரும்ப உங்களை நான் சந்திக்க முடியுமா, ஏன் ஆடுறீங்கன்னு, உங்களை வாழ்க்கையில் நான் திரும்ப சந்திக்க முடியுமா என்ற சந்தேகம் மனதில் இருக்கிறது, உயிர்காபத்தாக 1 லட்சம் படை வீரர்கள் சுற்றி இருக்கிற போது நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை விட்டுவிட்டு போகிறேனே என்று ஒன்றும் ஆகாதுன்னு எங்களுக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொன்னபோதுதான் நான் தெரிந்து கொண்டேன், அவர் மனைவியையும் அவரது பிள்ளையையும் அனுப்பும்போது
ரெண்டே ரெண்டு விடுதலை புலிகள் தான் பாதுகாப்புக்கு போயிருக்கிறார்கள். எனக்கு 57 பேர் விடுதலை புலிகள் பாதுகாப்புக்கு வந்தார்கள். அதில் 7 பேர் தளபதிகள், பால்ராஜ் உட்பட. பால்ராஜ் தான் மிகப்பெரிய தளபதி. ஜேம்ஸ் உட்பட, ஜேம்ஸ் தான் 3 இந்தியன் டேங்க் அடிச்சவன், ஜாழ்பாணத்துக்கு வந்த டேங்க் 3 டேங்க காலிப்பட்டவன். அந்த ஜேம்ஸ் கொடுத்த வாட்ச் தான் எனக்கு கொடுத்துட்டு என் வாட்ச் அவருக்கு கொடுத்துட்டேன். அவர்கள் எல்லோரையும் ஏழா பகுதியிலிருந்து வர சொல்லி, 7 தளபதிகளையும் இந்த 57 பேரோடு சேர்த்து நீங்க ஒரு ஒரு அணி முன்னால போகட்டும், இந்திய ராணுவம் மறிச்சவனா நீங்க தகவல் கொடுங்க, பின்னாடி பின்தங்கிக்கிட்டோம் என்று சொல்லிவிட்டு வரிசையில போகும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் 4 பேர் போங்க, சைடுல இருந்து புல்லட் வரலாம், ஸ்னைப்பர் புல்லட். இப்படி யோசனை பண்றா பாருங்க, அப்ப உங்களை தாண்டி தான் புல்லட் அவருக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னப்பா சொன்னேன். இவங்க எல்லாரும் விசக்குப்பி கப்பி கட்டியிருக்காங்க. ராணுவம் வளைச்சிட்டுன்னா விசக்குப்பி இருக்கு, பிடிபட்டா உடனே விசக்குப்பியை கடிச்சு சயனைடு குடிச்சு கடிச்சு அந்த நிமிடமே இறந்துருவாங்க. இப்ப நான் பிடிபட்டுக்கிடுவன்ல, என்ன சித்திரவதை பண்ணுவான்ல, விரல நகத்தை ஊசி ஏத்துவான்ல, எந்த இடத்துல இருந்து வர்ற பிரபாகரன், எந்த திசையில இருந்து வர்ற, எவ்வளவு தூரத்துல இருந்து வர்ற, எப்ப புறப்பட்டு கேட்பான்ல, உங்களே காட்டி கொடுக்கறாங்க வந்த. இப்ப இவருக்கு எனக்கு என்ன, அவங்க எல்லாம் உயிரை விட்டுருவாங்க, இப்ப நான் சித்திரவதை எப்படி தாங்க முடியும், என்னால தாங்க முடியுமா ஊசி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா? என்ன அப்படிலாம் நடக்காதுன்னு நடந்தா என்ன செய்வீங்க? எதையுமே முன்கூட்டி திட்டமிடுகிறவர் தானே. எனக்கு ஒரு விசக்குப்பியை கொடுங்க, சைனரி கேப்சூல கொடுங்க. என்ன செய்தார் தெரியுமா? பொட்டமான கூப்பிட்டாரு. அவர் எப்பயுமே ரெண்டு சைனரி குப்பியை சேர்த்து கட்டி இந்த இடத்துல போட்டிருப்பாரு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சைனரி குப்பி, தலைவர் மட்டும் ரெண்டு சைனரி குப்பியை சேர்த்து கட்டி இதில் போட்டிருப்பாரு. பொட்டமான கூப்பிட்டு ஒரு சின்ன கயிறு கழுத்தில் மாற்ற மாதிரி கயிறு தயார் பண்ணிட்டு வந்தார். ஒரு சிவப்புல ஒரு கயிறு தயார் பண்ணிட்டு வந்த உடனே இந்த ரெண்டு குப்பியை வெளியே எடுத்து அதிலே ஒரு சைனரி கேப்சூல பிரித்து அவர் கையாலேயே அந்த கயத்தில் கட்டி என் கழுத்திலும் மாட்டிவிட்டார், கட்டிவிட்டார். நான் சொல்வது விடுதலை புலிகளில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் வைகோவுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அவர் நிறைய பேருக்கு சைனர் கேப்சூல் கொடுத்திருப்பாரு, இருக்கக்கூடிய சைனர் கேப்சூல் எடுத்து கட்டியிருப்பாரு. அவர் கழுத்தில் கிடந்த சைனர் குப்பியை என் கழுத்தில் எடுத்து மாட்டினார் என்றால் அந்த சைனர் குப்பி இன்னமும் பத்திரமாக இருக்கிறது. அப்பொழுது பெரும் பயர், ஒரு ரெண்டு சாக்கில பயரும் தண்ணி, இது பகல் பூரா நடக்க வேண்டியது இருக்கும், நீங்க முள்ளு கிளிக்கு வாங்க, இங்க பத்திரமா போங்க என்று சொல்லி அனுப்பினார். நான் நினைத்தேன், நான் ஒரு அற்ப சாதாரணமான ஒரு என்னால் ஒரு ராணுவத்தை எடுத்து சண்டை போட முடியுமா, என்னை பாதுகாக்கிறதுக்கா இவ்வளவு முயற்சி, ரொம்ப நான் நெகிழ்ந்து போனேன். இதுக்கு இத்தனை பேர் பட்டாளையம் கூட அனுப்புறாரு, என்னை பத்திரமாக கொண்டு போய் அக்காவுக்கு பதில் சொல்லணும், பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்காக செய்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு புறப்படும் பொழுதே அந்த இரவிலே எண் மாறிவிட்டதனாலே படகு வந்த படகோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை, புனித அனுப்பிய படகோடு கரையிலிருந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை. விடியற்காலை 4:30 இனி நாளைக்கு பார்த்துக் கொள்வோம், பகலிலே தேடி பார்க்கலாம், நாம் இப்ப திரும்ப போக முடியாது என்று வல்வெட்டித்துறையில இருந்து 2 மணி நேரம் நடந்து வந்து சேர்ந்த அந்த இடத்திலிருந்து திரும்ப பக்கத்தில் ஒரு சின்ன காட்டுக்குள்ள போனோம். பலவரன் விடுஞ்சிருச்சு, வெளிச்சத்தை வர ஆரம்பிக்குது, போறவன கப்பு கீழே படுத்துட்டோம், எல்லாம் முடிச்சுட்டே இருந்தோம் இல்லையா. அப்பொழுது தலைவர் பிரபாகரனுக்கு ஓட்டியாக இருப்பவர் பாலன் இப்ப லண்டன் இருக்காரு, அவர் தான் எப்படி படகு ஓட்டுவர், அவரை வரவழைத்திருந்தார் என்னை அழைத்துக் கொண்டு வருவதற்கு. பாலனும் நானும் பக்கத்துல பக்கத்துல அந்த பெரிய மரத்துக்கு கீழே படுத்தோம். அவர் இப்படி படுக்காரு, நான் இப்படி படுத்திருக்கேன், வெளிச்சம் வந்துருச்சு. இவ்வளவு தண்டி கண்ணாடி விரியன், நல்ல பாம்பை விட கட்டு விரியனை விட கொடிய விஷம் கொண்டது கண்ணாடி விரியன். அந்த கண்ணாடி விரியன் அந்த மரத்தினுடைய தூரில் இருந்து அப்படியே வந்து விழுந்து பாலனுக்கு எனக்கு இடையில விழுந்து அப்படியே போகுது. நாங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்பயே நினைச்சேன் நமக்கு உயிர் கெட்டியா இருக்கு, இன்னைக்கு ஒண்ணு ஆகல அப்படின்னு பாத்துக்கிட்டா இருந்தோம். அதே போல ராத்திரி போகும்போது பசி, கடுமையான பசி, எனக்கு தலைவலிக்குதுன்னு நான் படுத்துட்டேன். அப்ப சொன்னாங்க மான் அடிச்சு பக்கத்து ஊர்ல இருந்து கறி செஞ்சு கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு ஒண்ணு, மான் கறியா அனு துள்ளி எழுந்திருச்சு உட்கார்ந்தேன். எவ்வளவு அருமையா இருக்கும் மான் கறி. அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த நம்ம கூட்டிட்டு போன தோல்ல தூக்கிட்டு வந்த பாம்பு என்கிற அந்த பட்டப்பயருடைய அண்ணன், இப்படி பிறண்டு போடுங்க, தேழங்க இருக்குன்னு அந்த தேழில் படுத்துக்கிறது பக்கத்துல அடிச்சாரு. சரி, இதுலயும் தப்பிச்சிட்டோம், இதுல கிடைக்கல. இதற்கு பத்தியிலே அங்கே இருந்து இங்கே வருவதற்குள் இந்திய ராணுவத்தின் பிடியில் வைகோபாலசாமி என்று 8 காலத்தில் பத்திரிகை செய்தி, பத்திரிகை செய்தி அப்படி வந்திருக்கு. 8 காலம் நாங்கள் இங்கே வாரம் 2 இன்ஜின் ரிப்பேரா போச்சு, 4 மணி கனெக்ஷன் கொடுக்க முடியல, கரையில் இருக்கிறவங்களுக்கும் தொடர்பு எடுக்க முடியல, என்ன செய்யறது எப்படி போகணும்னு வந்துட்டோம். 4:30 இருக்கும், நாங்கள் வந்து முதல்ல புறப்பட்டு எடுத்துக்கிட்டே வந்துட்டோம், ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்கிருந்து போட்டு பார்க்குறோம், ஃபோன் கிடைக்கல. அப்போ ஒரு பையனை இறங்கி நீ நீந்தி போய் கரையில் போய் நம்ம பையன் இருக்கான்னு பார்த்துட்டு, அவன் நீந்தி போய் பார்த்தா அவங்க தான் சொல்லியிருக்காங்க, எல்லாம் இந்த கோஸ்ட் கார்ட்ஸ் கடலோரப்படையில் இன்னேரே காத்திருந்தாங்க, வைகோ இப்படி தான் வருவார் அனேமா அப்படின்னு, இனி வரமாட்டார்னு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே என்னை கொண்டு அங்கே உட்கார வச்சு உடனே ஒரு கடையில் போய் பூரி கிழங்கு எல்லாம் வடையெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட வச்சு அந்த கார்லேயே அழைச்சிட்டு வந்து இங்கே உளுந்தூர்பட்டியில் இருக்கிற தமிழ்நாடு ஹோட்டலுக்கு அந்த நிழலில் காரை நிறுத்திட்டு வண்டி நிறுத்திட்டு இவங்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொண்டாந்து கொடுத்து அதன் பிறகு நான் 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன்.